This is Vijayalakshmi, PGT Physics, working in Srimati Maharanibai Jamnadas Vaishnav Higher Secondary School, which is associated with Vaishnav College. Now we are going to see a tangent galvanometer, the second experiment in 12th standard. Right, last time we saw meter bridge and we have done all the calculation and we obtained the result for it. This time, today we are going to see the tangent galvanometer. You would have studied about the tangent galvanometer in your third lesson. Madam, tangent galvanometer na ennadu adoda purpose enna? Tangent galvanometer ingiradhu vandu it works under the principle tangent law. Tangent law enna na when you have a magnetic needle placed in between the two crossed fields. Crossed fields na rendu magnetic field perpendicular ah irukiradhu peru dhaan crossed fields. அந்த ரெண்டு கிராஸ்டு மேக்னட்டிக் ஃபீல்ஸ் இருக்கும்போது இன்னொரு மேக்னட்டிக் நீடில் அது நடுவில் வச்சோம்னா அந்த தட் மேக்னட்டிக் நீடில் வில் ஆசிலேட் அண்ட் ஃபைனலி இட் கம்ஸ் டு ரெஸ்ட் அட் த ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ஸ். அதுதான் டேஞ்சன்ட் லா. நமக்கு தெரியும் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு நமக்கு தெரியும். அந்த வெக்டர் ரெண்டு வெக்டர்ஸ் இருந்ததுன்னா வி ஸ்டடிட் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அண்ட் ஹியர் யூ ஹாவ் அ டூ மேக்னட்டிக் ஃபீல்ட் டூ வெக்டர்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் ஒன் மோர் மேக்னட்டிக் ஃபீல்ட். So what happens here, this magnetic field will come to the rest at the resultant. Namma resultant kandupidichom illaya using triangle law of vectors and parallelogram law of vectors. Namma vandu we have found the resultant. So using that principle here this tangent galvanometer magnetic needle which I have placed between this crossed fields will come to the rest at these resultant of these two fields. ஸோ இதுதான் இதனோட பிரின்சிபல். இந்த டேஞ்சன் கேல்னோமீட்டர் வச்சு என்ன டிட்டர்மைன் பண்ணலாம்? யூஸ்வலி கேல்னோமீட்டர்னாலே இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட். இங்கே டேஞ்சன்ட் லாவில் இது ஒர்க் பண்ணுறதுனால இதை டேஞ்சன் கேல்னோமீட்டர்னு நம்ம சொல்கிறோம். இந்த யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வி கேன் டிட்டர்மைன் த ஹொரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் வித் ஹெல்ப் ஆஃப் அ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் இன் த காம்பஸ் நீடல். ஸோ இந்த டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா டேஞ்சன்ட் லான்னு ஒரு லா இருக்கு, அதில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ டேஞ்சன்ட் லான்னா என்னென்னா ரெண்டு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா அது நடுவில் ஒரு மேக்னட்டிக் நீடில் வச்சா என்ன ஆகும்? இந்த மேக்னட்டிக் நீடில் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரெண்டு மேக்னட்டிக் ஃபீல்டினுடைய இஃபெக்ட்னால அந்த நீடில் ஆசிலேட் ஆகும். கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா இந்த ரிசல்டன்ட் ஆஃப் இந்த ரெண்டு ஃபீல்டுக்கு நடுவில் வந்து நிற்கும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம் மேக்னட்டிக் ஃபீல்டு வெக்டர் குவான்டிட்டின்னு நம்ம தேர்ட் லெசனில் படிச்சிட்டோம். இப்போ இந்த வெக்டர் நம்ம ரெண்டு வெக்டர்ஸ் இருந்ததுன்னா எப்படி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். ஸோ இந்த ரிசல்டன்ட் இந்த ரெண்டு வெக்டர்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த நீடில் வந்து ஃபைனலாக ரெஸ்ட் ஆகுன்றது தான் இந்த டேஞ்சன்ட்லாம். அந்த பிரின்சிப்பலில் தான் இந்த டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர் ஒர்க் ஆக போகுது. டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர் எதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹொரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் எர்த் பிஹேவ்ஸ் லைக் அ பிக் பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனோட ஹொரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வந்து வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ண போகிறோம் யூசிங் திஸ் டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர். ஸோ நம்ம டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ஹொரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பி பி இஸ் த ஹொரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வி கேன் ரெப்ரசென்ட் இட் ஆஸ் பிஹெச் ஆல்சோ. ஸோ பிஹெச் இட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் பை டூ ஏ இன் டு கே. மியூ நாட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ மியூ நாட்னுடைய வேல்யூ இஸ் 4π into 10 power minus 7 Henry per meter. So this is what is the value of mu naught. It's a constant value. N is the number of turns. நம்ம சர்க்கியூட்டில் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் தான் என். ஏ இஸ் த ரேடியஸ் ஆஃப் த காயில். அந்த டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர் இருக்கு இல்லையா அது ஒரு சர்க்குலர் காயில்னு சொன்னோம், அதனுடைய ரேடியஸ். கே இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் அ ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் டேஞ்சன்ட் கேல்னோமீட்டர். ஸோ கே என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை டான் தீட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஐ பை டான் தீட்டா தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் வி நோ வாட் இஸ் மியூ நாட் வேல்யூ. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஆர் செல்ஃப். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வி ஆர் கோயிங் டு கனெக்ட் இன் த சர்க்கியூட். அண்ட் ஏ வி கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஃபைண்டிங் அவுட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கும்.
So here we take up this circuit diagram is used for finding out the horizontal component of Earth's magnetic field. The lenna na components thevana battery theva, battery eliminator. Then we have a key. Then we have an ammeter here, and we have a rheostat. Then commutator with a tangent galvanometer connected parallel to the commutator two screws. Commutator la 4 screw irukum illaya adile rendu opposite screw parallel ah eduthu tangent galvanometer oda connect pandrom. This is a circuit diagram we are going to use. Idu dhaan tangent galvanometer. So tangent galvanometer la enna irukna, it has a circular coil which is having a circular frame which is made up of mica or a brass. இது மைக்கால ஆனது, இதுதான் சர்க்குலர் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்ல வந்து யூ ஹாவ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இங்கே ஹியர் யூ ஹாவ் த்ரீ செட்ஸ் ஆஃப் டர்ன்ஸ் அவைலபிள் ஹியர், டூ டர்ன்ஸ், ஃபைவ் டர்ன்ஸ் அண்ட் ஃபிஃப்டி டர்ன்ஸ். அண்ட் தே ஈச் ஆர் இன்சுலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். எல்லாமே வந்து தனித்தனியாக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. டூ டர்ன்ஸ் இருக்கும், தென் யூ இட் கெட்ஸ் இன்சுலேட்டட். தென் ஃபைவ் டர்ன்ஸ் இருக்கும், அது தனியாக இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்டி டர்ன்ஸ் இருக்கும், இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்ணணுமோ அது இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இருக்குது. அந்த திஸ் இஸ் த சர்க்குலர் காயில் ஹியர் விச் இஸ் அவைலபிள் ஹியர் அண்ட் இட் இஸ் வவுண்ட் ஓவர் த சர்க்குலர் ஃப்ரேம் விச் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்கா ஆர் பிராஸ். And then over this, this circular frame is placed on the circular table. இது தான் சர்க்குலர் டேபிள். இந்த டேபிள் கீழே யூ ஹாவ் த்ரீ லெவலிங் ஸ்க்ரூஸ். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் த்ரீ லெவலிங் ஸ்க்ரூஸ் வச்சு வி கேன் மேக் திஸ் டேபிள் பேரலல் பை அட்ஜஸ்டிங் இட். இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த டேபிளை நம்ம பேரலாக வந்து டு த சர்ஃபேஸ் வி கேன் மேக் இட். அதுக்கு மேலே யூ ஹாவ் அ ஸ்மால் ப்ரொட்ரூஷன் அப்வர்ட். And over that, you can place a compass box here, right? And in this compass box, we have a magnetic needle and perpendicular to that, we have an aluminium pointer. This is the magnetic needle and we have an aluminium pointer. So this is a construction of a tangent galvanometer. This is the tangent galvanometer design. Next, நமக்கு இந்த experiment பண்ணுறதுக்கு என்னென்ன apparatus தேவைனா, we need a tangent galvanometer. Then we need a battery eliminator, ammeter, then rheostat, then we should have a commutator. So these are all the apparatus required. While placing the tangent galvanometer, you have to see to that the plane of the coil is exactly parallel to the Earth's magnetic field. In the coil irukku illaya, and the coil noda plane eppadi irukku, Earth's magnetic field north south la irukum. அந்த நார்த் சவுத் டைரக்ஷனும் இந்த பிளேன் ஆஃப் த காயிலும் பேரலாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன் யூ வில் ஹாவ் டு சி. செகண்ட் ஒன் யூ ஹாவ் டு சி டு தட் த மேக்னெட்டிக் நீடில் அண்ட் தி பிளேன் ஆஃப் த காயில் தே ஆர் ஆன் த சேம் லைன். தே ஹாவ் டு பி பேரலல் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷுட் சி த திஸ் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஜீரோ ஜீரோ. The aluminium pointer has to reach 0-0 here. The compass box has to be adjusted in such a way the aluminium pointer reach 0-0. So this is the initial adjustment we have to do with the tangent galvanometer. Now how the connections has to be done? Enna connections pannanum appadina, already I told you, modaliye sollirken, namakku vande eppoyume connections ah positive terminal of the battery la start panni கண்டினியூட்டியோட அண்ட் தென் வி ஹாவ் டு எண்ட் அப் இன் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு என்ஷுர் த க்ளோஸ்டு சர்க்கியூட். க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்ல எண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு மேக் அ கனெக்ஷன், ஜஸ்ட் ஃபாலோ த சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராமில் எப்படி என்னென்ன அப்பாரேட்டர்ஸ் எங்கெங்கே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தென் யோர் கனெக்ஷன்ஸ் வில் பி ஈஸியர். ஃபஸ்ட் பேட்டரி எலிமினேட்டர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அம்மீட்டர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரியோஸ்டட் வச்சுருக்கேன், அண்ட் தென் காம்யூட்டேட்டர். ஐ ஹவ் அரேஞ்ச் த ஆஸ் சச் இன் தட் சர்க்கியூட் டயக்ராம். நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் போகலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி எங்கே போகுது? சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு த பாசிட்டிவ் ஆஃப் த அம்மீட்டர். பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி எங்கே போகுது? பாசிட்டிவ் ஆஃப் அம்மீட்டர். யூ நோ த அம்மீட்டர் ஹேஸ் டு பி கனெக்டட் இன் சீரீஸ் இன் த சர்க்கியூட். ஸோ பாசிட்டிவ் இஸ் கோயிங் டு த பாசிட்டிவ் ஹியர் அண்ட் தென் த அதர் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த அம்மீட்டர் இஸ் கோயிங் டு ஒன் எண்ட் ஆஃப் த ரியோஸ்டார்.
ஒரு பக்கம் ரியோஸ்டாட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் ரியோஸ்டாட் அனதர் எண்ட் இஸ் கோயிங் டு த காம்யூட்டேட்டர்ஸ் ஒன் எண்ட். சி, காம்யூட்டேட்டர் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு ரிவர்ஸ் த கரண்ட். இப்போ கரண்ட் வந்து கிளாக்வைஸில் இந்த காயில் சுற்றிட்டு இருக்கா, யூ வில் ஹாவ் அ காம்யூட்டேட்டர் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். இஃப் ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, தென் ஐ ஹாவ் டு டேர்ன் த காம்யூட்டேட்டர் ஆன் த அதர் சைட் ஸோ தட் ஐ வில் ஹாவ் த கரண்ட் டைரக்ஷன் பீயிங் ரிவர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன இந்த காம்யூட்டேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தா, யூ ஹாவ் ஃபோர் டெர்மினல்ஸ் இயர், டூ டெர்மினல்ஸ் கேன் பி டேக்கன் டு த டேஞ்சன் கேல்னோமீட்டர், டூ பேரலல் டெர்மினல்ஸ் அண்ட் டூ அதர் டெர்மினல்ஸ் வில் பி டேக்கன், ஒன் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி, அனதர் டு த ரியோஸ்டட் அதர் எண்ட் விச் இஸ் பீன் இன் ஆப்போசிட் டு கனெக்டட் வித் த அம்மீட்டர். அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனுடைய இன்னொரு டெர்மினல் ஆஃப் த ரியோஸ்டாட்டு இந்த காம்யூட்டேட்டருக்கு வருது. இந்த காம்யூட்டேட்டர்னோட ஜஸ்ட் ஆப்போசிட் என் இட் இஸ் கோயிங் டு த பேட்டரி எலிமினேட்டர்ஸ் நெகட்டிவ் அண்ட் அனதர் டூ கனெக்ஷன்ஸ் ஹேஸ் டு பி டன். தட் இஸ் டேஞ்சன் கேல்னோமீட்டர் இட் ஹாஸ் அ ஃபோர் ஸ்க்ரூஸ் இயர் வேர் ஐ கேன் இன்க்ளூட் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அக்கார்டிங் டு மை ஓன் வில்லிங்னஸ். ஐ கேன் கனெக்ட் டூ டேர்ன்ஸ் ஆர் ஐ கேன் கனெக்ட் ஃபைவ் டேர்ன்ஸ் ஆர் ஐ கேன் கனெக்ட் ஃபிஃப்டி டேர்ன்ஸ். நவ் ஐ ஹவ் டேக்கன் ஃபஸ்ட் டூ டெர்மினல்ஸ் வேர் த காம்யூட்டேட்டர்ஸ் டூ என் இஸ் டேக்கன் பேரலல் டு தீஸ் டூ டெர்மினல்ஸ். இங்கேருந்து காம்யூட்டேட்டரில் இருக்கிற ரெண்டு டெர்மினல் ஆப்போசிட் டெர்மினல்ஸு இதை எடுத்துட்டு அப்படியே வந்து வி கேன் மேக் இட் கனெக்டட் டு த டேஞ்சன் கேல்னோமீட்டர்ஸ் ஃபஸ்ட் டூ டெர்மினல்ஸ். அப்படின்னா ரெண்டு டேர்ன் இங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஐ எம் கோயிங் டு டேக் அப் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்க்ரூ ஆர் டெர்மினல் தென் ஃபைவ் டேர்ன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இஃப் ஐ எம் கோயிங் டு டேக் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்க்ரூ தென் ஐ வில் ஹாவ் ஃபிஃப்டி டேர்ன்ஸ் கனெக்டட் இன் த சர்க்கியூட். ஸோ அந்த ஃபிஃப்டி டேர்ன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் ஹியர் எக்ஸ்பெரிமெண்டலி ஐ ஹவ் கனெக்டட் திஸ் காம்யூட்டேட்டர் டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டெர்மினல் ஆஃப் த டேஞ்சன் கேல்னோமீட்டர் அப்படின்னா ரெண்டு டேர்னில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஃபிஃப்டி டேர்ன்ஸும் ஃபைவ் டேர்ன்ஸ்லேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில் கோ டு ஹவு டு ஸ்டார்ட் வித் த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட். ஸோ ஹியர் ஸ்விட்ச் ஆன் த பேட்டரி எலிமினேட்டரை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நவ் யூ வில் அட்ஜஸ்ட் த ரியோஸ்டாட் ஸோ தட் யூ கேன் சீ த டிஃப்ளெக்ஷன் இன் த அம்மீட்டர், யூ கேன் சீ த ரீடிங் இன் அன் அம்மீட்டர். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எந்த கரண்டில் இருந்து வைக்கணும், எவ்வளோ ஆம்பியர்ஸ் ஆஃப் கரண்ட்டில் வச்சா வி வில் ஹாவ் டு ஸ்டார்ட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் விச் வேல்யூ ஆஃப் அ கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வி வில் அட்ஜஸ்ட் த கரண்ட் அண்ட் வி வில் சீ த திஸ் காம்பஸ் நீடில் இந்த இந்த ரீடிங் டிஃப்ளெக்ஷன் வந்து ஷுட் பி பிட்வீன் 30 to 60 டிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் இந்த டேஞ்சன் கேல்னோமீட்டர் சென்சிட்டிவாக இருக்கும். இட் ஒர்க்ஸ் ப்ராமினென்ட்லி ஓன்லி வென் த டிஃப்ளெக்ஷன் இஸ் பிட்வீன் 30 to 60 டிகிரி. எப்போ 30 டிகிரிக்கு மேலே டிஃப்ளெக்ஷன் வருதோ அந்த வேல்யூ ஆஃப் கரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹியர் வி காட் த டிஃப்ளெக்ஷன் அட் 1.4 ஆம்பியர்ஸ். ஸோ வில் டேக் அப் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் 1.4 ஆம்பியர்ஸ். ஸோ சேம் வே ஹவு டு ப்ரொசீட் த எக்ஸ்பெரிமெண்ட், ஜஸ்ட் சி த டேபிள். டேபிளில் என்ன இருக்குது, கரண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ வி நோ தட் வி ஹாவ் டு டேக் அ கரண்ட், வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த கரண்ட் ஹியர் இன் த அம்மீட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ரியோஸ்டட். வி ஹவ் டன் இட், இட் இஸ் 1.4 பென். So it is equal to 1.4 amperes where you got a deflection between 30, more than 30 degree, right? Now we will see the deflection. Next is what? Next we have a deflection in TG in Erkilia, theta 1, theta 2, theta 3, theta 4, then mean theta you have. So this theta 1, theta 2, theta 3 and theta 4 தான் நம்ம இங்க measure பண்ண போறோம் using this aluminium pointer. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் 1.4 ஆம்பியர்ஸ் இன் த அம்மீட்டர் வி ஹாவ் அ டிஃப்ளெக்ஷன் விச் இஸ் ஷோன் பை த அலுமினியம் பாயிண்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இட் இஸ் அபவுட் 31 டிகிரிஸ். ஸோ அதை ஒரு பக்கம் பாயிண்டர் 31, இந்த பக்கம் பாயிண்டர் 1 இஸ் தீட்டா 1, அதர் 1 பாயிண்டிங் இஸ் தீட்டா 2. ஸோ வி வில் நோட் டவுன் தட் ரீடிங், இட் இஸ் 31 டிகிரி அண்ட் 31 டிகிரி.
Now what we have to do? Ipper commutator reverse pannrom. Pannumbodhu the magnetic needle, you can see here, it will also get reversed. Modala commutator oru direction la irukkumbodhu, you would have seen the aluminium pointer and the magnetic needle in an opposite direction. The commutator reverse panna odane, you can see the aluminium pointer and the magnetic needle is reversed here. Turn aayirukku. So ippa inda reading namba eduthona, it is about 32 degree here, and here also it is, I think it is 32 degree. So what is, one is theta 3, another one is theta 4. So you will take down those two reading also, 32 degree and 32 degree on either side. So we got all the four thetas. Theta 1, theta 2 reading is nothing but when a commutator is in one particular direction, you will take the reading what the aluminium pointer enna kaamikkudho adu rendu pakkam eduthana oru pakkam theta 1 innoru pakkam theta 2. Reverse pannumbodhu inda commutator epdi reverse pannona current reverse direction la flow aagum, and you will see the aluminium pointer also gets reversed in its direction. So you can see the reading, other two readings, one aluminium pointer pointing out is theta 4 and another one is theta 3. So andha madri dhaan inda naalu theta avum we have to take up the reading, then find out the mean value out of all the four. So we will get 31.5 degree. Then we have a k value available here. So I we have 1.4, and tan of 31.5 degree if you calculate, you can fill the next table I by tan theta, and its unit is ampere. So next we will take up the current more than 1.4. Let me take up 1.6. For 1.6 amperes, let me take up the commutator oru direction vacha odane aluminium pointer rendu reading kaamikum. Here I can see the reading is 36 and 36 on the other side also. So I will note down the reading for 1.6 amperes. It is 36 degree theta 1 theta 2. Next I will reverse the commutator. You can see here the magnetic needle and aluminium pointer also has reversed its direction. In the edathila marubadiyum you are getting the reading of about 30. So it is about 35 once again here. So we will take down the reading 35 degree theta 3 and theta 4. So I have noted down the reading here. Same way you can take up the mean value for these two. Once again proceed the experiment for different current. Let me take up 2 amperes here. In the value of current dhaan vekkanongiradhu avasiyam illa, it is our own wish. Where you have to see the deflection is within 60 degree and more than 30 degree. Idhu dhaan namma paakanum, 60 degree ku exceed aagakoodadhu in the deflection. அந்த மாதிரி எந்த கரண்ட் வேணாலும் வி கேன் டேக் அப். நவ் ஐ ஹவ் டேக்கன் 2 ஆம்பியர்ஸ் ஹியர். நவ் ஐ எம் கெட்டிங் த டிஃப்ளெக்ஷன் ஹியர். இட் இஸ் அபவுட், ஐ ஹாவ் அ காம்யூட்டேட்டர் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் ஐ எம் கெட்டிங் த டிஃப்ளெக்ஷன் அபவுட் 40 டிகிரி. One pointer reading is theta 1, other pointer reading is theta 2. So here it is 40 degree and 40 degree. Now I will reverse the direction of the commutator. The current direction also reverses, and the magnetic needle as well as the aluminium pointer reverse aayirukku paakalam neenga. Ippo inda reading theta 3, oru pakkam theta 3, innoru pakkam theta 4. So it is over in tangent galvanometer. So number using the experimentally we have fixed the current as 1.4 amperes fixed pannirukom. Eppadi idu 1.4 amperes la start pannom appadina current rheostat adjust panni current vechite varumbodhu the deflection in the tangent galvanometer should be
between 30 to 60 degree nu sonna illaya appo dhaan indha tangent galvanometer sensitive ah work aagum so appo the tangent galvanometer sensitivity lies between 30 to 60 degree adanal deflection in the tangent galvanometer 30 degree ku mele endha current la varudho andha current la irundhu namba start pannikala namakku 1.4 amperes la vandirukku and I have seen the aluminium pointer on either side paakumbodhu I got 31 degree 31 degree and I reverse the commutator I got 32 degree for the other two sides of the aluminium pointer now I calculated the mean value for all the four added 31 plus 31 plus 32 plus 32 divided by 4 I got 31.5 degree as a mean value of theta so ipo nama eppadi calculation next column parunga it is k it is equal to I by tan theta ipo idai eppadi calculate panna porom I value irukku we have theta value inda idu formula la apply pannona we get I by tan theta here so I have taken the formula I by tan theta first value of I is 1.4 amperes and next what is the theta value 31.5 degree eduthitan next is the calculation part what is my I 1.4 ampere by tan theta tan of theta value enadhu 31.5 degree so calculate pannum bodhu you get 2.285 amperes ampere is a unit for the reduction factor right next epdi calculate panna pora similarly you will take up the second value of a current I it is equal to 1.6 amperes for that the mean deflection all the four thetas 35 plus 35 plus 36 plus 36 divided by 4 adhu dhaan mean theta it is equal to 35.5 degree So apply in the K value I is 1.6 by tan theta value is 35.5 degree it is equal to 2.243 amperes next is the current is 2 amperes and for that theta value is 40.5 degree which we have to calculate by adding all the four 40 plus 40 plus 41 plus 41 divided by 4 we will get 40.5 degree so now I will apply in k value it is I for I it is 2 amperes and tan of theta is 40.5 degree this is calculating namakku 2.341 amperes varudhu so we'll enter all these three values inside the table first value for 1.4 amperes it is 2.285 second value is 2.243 amperes and 2. For the third 2 amperes current it is I by tan theta is 2.341 amperes so I by tan theta நம்ம மூணு வேல்யூக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு கரண்ட் வேல்யூக்கு அதுக்கு மீன் வேல்யூ எடுக்கணும் ஸோ ஹவு டு கால்குலேட் த மீன் வேல்யூ ஸோ மீன் ஆஃப் ஐ பை டான் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஈக்குவல் டு கே இட் இஸ் ஈக்குவல் டு 2.285 பிளஸ் 2.243 பிளஸ் 2.341 divided by 3 2.289 amperes is k value so k value determine panniyaachu we have come to the final calculation k value determine panniyaachu so therefore n we have taken one by one we'll take up and write the value your mu naught value it is equal to 4 pi into 10 power minus 7 henry per meter second value is n I have connected two terms in the circuit two terms connect pannirundom illaya next k value determine panniyaachu it is equal to 2.289
amperes. Then the circumference of the coil is 2 pi a, which is equal to 50 centimeters. Therefore, A it is equal to 50 by 2 pi, which is equal to 7.96 centimeters, which is also equal to 7.96, will convert into meters, 10 power minus 2 meters. So, LA value which has to be applied in B value has been obtained here. Now, we'll apply all these values in BH. Final value of BH, it is equal to mu naught 4, pi value is 3.14 into 10 power minus 7. Mu naught value has been applied. Next value is N. N is 2. Applied. Next is, what is K value? It is 2.289 amperes divided by 2 into A. 2 into A value is 7.96 into 10 power minus 2. Simplifying this, we will get 3.61 into 10 power minus 5 Tesla. So we know the constant value of BH, it is equal to what? It is 3.5 10 power minus 5 Tesla. And our value is very closer, 3.61 into 10 power minus 5 Tesla. So this is how we have to determine the horizontal component of Earth's magnetic field using this tangent galvanometer.